வணக்கம். நம்ம வந்து டெய்லியும் வந்து மூலிகையின் பயன்கள், மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து பீக்கங்காய் வேர் இருக்குது தெரியுமா, பீக்கங்காய் வேர் எடுத்து அது கஷாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் ரத்த சோகை நீங்குமா. பார்த்திங்கன்னா எப்படி பாருங்க, பீக்கங்காய் பீக்கங்காய் செடி கேள்விப்பட்டிருப்பீங்க, மஞ்சள் பூ பூக்கும் காயம் காய்க்கும். அது ஒரு பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மழை நாளும் போது தான் நல்லா காய் காய்க்கும். அது அந்த பூ எடுத்து பீக்கங்காய் வேர் அடி வேர் அந்த வேர் எடுத்து கஷாயம் போட்டு குடிச்சு வந்தால் ரத்த சோகை நீங்குமா. சூப்பரான குறிப்பு. மா இலை, மா இலை இருக்குது தெரியுமா, அது இலையை நல்லா பொடி செய்து ஏதோ ஒரு மிக்சியில் போட்டு கூட ஆட்டி வச்சிங்களா, மா இலையை நல்லா பொடி செய்து அது வந்து எடுத்து நம்ம பல் துளைக்கணுன்னு வந்தால் பல் தான் உறுதி பெறுமா. சில பேருக்கு பல் தான் ஆடுது, பல் தான் அடிதா ஒரு பே அடியோ பக்க பக்கம் பேத்து உழுதுன்னு சொல்லுவாங்களா, அவங்களாம் மா இலையை நல்லா பொடி செய்து வச்சிங்கன்னு ஒரு பாட்டிலையோ ஒரு தத்திலையோ அடிச்சு வச்சிங்கன்னு நம்ம டெய்லியும் அதை பல் தொழில்னு வந்தால் பல் உறுதியாடுமா. எப்படி பாருங்க, பூண்டும் பூண்டுக்கு தெரியுமா, வெள்ளைப்பூண்டு பூண்டும் வெள்ளத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தால் இடுப்பொலி, ஐயோ 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 உக்காந்தா எழுந்திருக்க முடியல, ஐயோ ஐயோ எப்பா ஐயோ ஐயோ இந்த இடுப்பொலியால் அவதிப்படுறாங்க இப்போ தெரியுமா. ஒரு சாதா ஒரு பாத்ரூம் போக முடியாது, ஒரு உக்காந்தா சீக்கிரம் ஏந்திருக்க முடியாது, இடுப்பொலி ஐயோ ஐயோ இடுப்பொலி பயங்கரமாக வலிக்குதுன்றவங்களாம் பூண்டும் வெள்ளத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தால் அந்த ஐயோன்ற வலி தான் இடுப்பொலி தான் போயிடுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வீஸ் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.